நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட்தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு ஒரு வேற லெவல் ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சத்தியமாக என் வாயில் வந்து சொல்ல பார்த்தேன். எங்க ஈவெண்ட் ஆகாது, நாசமாக போக என்னடே கடினா உடையெல்லாம் என்னடான்னு சொல்கிறது. எங்க இருங்க, இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக வந்து பேசுவோம் ரைட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மாப்பிள இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு என்ன சொல்கிறது, எதுனாங்க டவுசரா என்னது இது சாக்கர் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஈவெண்ட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது கூட பரவாயில்ல, நல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கே 2000 டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீஷர்ட் வந்து விழுக வாய்ப்பு உண்டு ரைட்டிங்களா. ஒரு சரியான ரீவெண்ட்ரா டே கரினாவா அடாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்க புத்திய வந்து காமிச்சு விட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாப்பிள இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு, சரி வேற லெவல் ஈவெண்ட்ரா, இன்னும் குளோவல் ஸ்கின்னு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்டலு கிரனேட் ஸ்கின் எமௌண்ட்லாம் கொடுத்துருக்கேன், எடுத்துடலாம் போல, வெறும் 1000 டைமண்ட் 500 டைமண்ட் தான் ஆகணும் அப்படின்னு போய் பார்த்தா மாப்பிள வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மனசை கலாக்கிக்கங்க. எத்தனை டைமண்ட் ஆகணும் மொத்தமாக சொல்கிறேன் பாருங்க, இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை டைமண்ட் தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. இந்த கிராண்ட் ப்ரைஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள ஒரு 6000 டைமண்ட் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாப்பிள 6000 டைமண்ட் வந்து கையில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கள அவங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ சின்ன டைமண்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஏங்க ஏங்க போங்கக்க ஏங்க எனக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் என் ஃப்ரெண்டு வந்து டைமண்ட் செலவு பண்ணுறாங்க 2000 டைமண்ட். 2000 டைமண்ட் என்ன கொடுக்குறான் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு குளோவல் ஸ்கின்னுக்கு, இந்த ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஒரு குளோவல் ஸ்கின்னு 2000 டைமண்டா. ஏங்க போகங்க ஏங்க, இதுக்கு பேசாமல் அந்த 4-5 டீஷர்ட்டை வந்து ஸ்பின் பண்ணி விட்றலாம் ரைட்டு. ஸோ அதை வந்து பார்க்க போகிற மாப்பிள அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிரீடம் கொண்டிருக்கு. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டன் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், கமெண்ட் பண்ணிருக்கேன், இல்லைனா பார்த்துக்கிங்க போட்டு தள்ளிடுவேன். எங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க, எங்க நாளைக்கு வந்து ஓசியில் வந்து ரிவார்டு தருவாங்க, வாங்கி நம்ம பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருப்போம் ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 350 டைமண்ட் இருக்கு, ஒரு டைமண்ட் செலவு பண்ண மாட்டேன். யார்கிட்ட ஏங்க போங்கங்க ஏங்க, இந்த எனக்குலாம் எதுவுமே வேணாம். எப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரேம்பேஜ் பாஸ் அப்படின்ற ஒரு பாஸ் வந்து போட்டிருப்பீங்க, அதில் வந்து ஒரு நாளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாங்க, நானும் ஒரு நாள் கூட போடலை ரைட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் ரெண்டு பண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்கப்பா. எப்பா நானாம் ப்ரோ, நானாம் வந்து பிறந்ததே வெள்ளியில் வளர்ந்ததே தங்கத்தில் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, நீங்கள் வந்து எடுக்கலாம் ரைட்டுக்கலாம் ரைட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இத்து போன குளோவல் ஸ்கின்னு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் கிரானைட் ஸ்கின்னுங்க. இதுதான் இந்த இதுலேயே பிடிச்சிருக்கிறது எனக்கு கிரானைட் ஸ்கின் தான். ஆனால் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5000 ஜஸ்ட் ஒரு 6000 டைமண்ட் வந்து செலவு பண்ணணுமா அப்படின்றது நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 50 லெவலுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்றத என்னோட ஒரு ஒப்பீனியன் ரைட்டிங்களா. இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க டைமண்ட் எல்லாமே பிடிங்கி விட்ருவாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள நீங்கள் வந்து காசு எடுத்து நீங்கள் வந்து டாப்அப் பண்ணாதீங்க. அவங்க உங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கே நானே பார்த்தீங்க அப்படின்னா பண்ண வந்து யோசிக்கிறேன், எதுக்கடா இவ்வளோ டைமண்ட் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து இதை வாங்கணும், இதில் எதுவுமே வந்து ஒர்த்து இல்லை ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து ரேர் ஐட்டம் அப்போ ஒர்த்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் ரைட்டு. ஸோ நாங்களே யோசிக்கிறோம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போட்டோ இல்லை கர்ணா சைட்லேருந்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நாங்களே யோசிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த கேம்லேருந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கேம், ஒரு ஃபன்னாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க மாப்பிள வாங்கி ஓசியில் தரா எல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலே ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், கமெண்ட் பண்ணிருக்கேன், எல்லாமே பண்ணி கொடுங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் வர ரிவார்டு எல்லாமே வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ ஓசியில் கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போடுறோம், ஓசியில் வந்து விளாண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போடாதீங்க அப்படின்றத நான் ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ வந்து சொல்கிறதா வந்து எடுத்துக்கங்க பாயப்பா ரைட். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஓகே நண்பா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ வந்து பார்க்குறேன். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மறந்துடாதீங்க, ரெண்டு ரீடம் கோடு வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், நாளைக்கும் நாளானிக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ வந்து போடுறேன், அது வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த பர்மனண்ட்டாக அந்த இன்குபேட்டர் பண்டல் வந்து ஃப்ரீயாக தராங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நம்ம கை வைப்போம் ரைட்டுங்களா. ஓசினா வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருப்போம் ரைட்டுக்கலாங்க ரைட்டு. ஒழுங்காக எனிமே ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனே ஒழுங்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், கமெண்ட் பண்ணிருக்கேன், இல்லைனா பார்த்துக்கிங்க போட்டு தெளிவேன் ஓகே நண்பா. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.